Hi friends, we are going to talk about ADONAIS written by PB Shelley. In the work and idle namman yabaga vechika vendiya mukhyamana points pathiyana indha video la paaka porom. Idha paakradhukku munadi marakama channel la subscribe panikonga, friends ku share panunga. The poem was written by Shelley to commemorate the death of John Keats. John Keats erandhadha kelvipatta Shelley avara pathi sirappa ezhudhanum appdi nenachu avarudaiya pugal vandu ellarkume vandu poi seranum appindradhukaga ezhudhina oru work tha in the Adonais. The poem was written in spring of 1821 and it was published in July 1821. John Keats erandhadhu pathingana February 23, 1821 The publisher of the poem is Charles Ollier. Shelley udia illa workyum vandata ivanga da vandu publish panirupanga. John Keats udia work kuda ivanga vandu publish panirukanga. The title Adonis is created by combining the Greek god of fertility and beauty Adonis and the Hebrew word Adonai meaning our Lord. இங்கே வந்து கீட்ஸுக்கு தான் வந்து அடோனைஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்து எழுதியிருப்பாங்க ஷெல்லி. இந்த நேம் வந்து எப்படி உருவாச்சு அடோனைஸ் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இது. இந்த போம்ல இருக்கிற மொத்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 495 லைன்ஸ் இன் 55 ஸ்பென்சேரியன் ஸ்டான்சாஸ். ஸ்பென்சேரியன் ஸ்டான்சா உடைய ரைம் ஸ்கீம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க, இட்ஸ் ஏபிஏ பிபிசி பிசிசி. இந்த போமை ஒரு பேஸ்ட்ரல் எலஜின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த எலஜியை வந்துட்டு யாருடைய ஒர்க்கோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு ஜான் மில்டன் எழுதின லிசிடாஸோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஷெலியுடைய அறிமுகம் கீட்ஸ் கூட எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா லேஹண்ட் மூலியமாக தான் வந்துட்டு இந்த அறிமுகம் ஏற்பட்டிருக்கும் இந்த இயர் 1816. அதுக்கப்புறம் வந்து ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்களுக்குள்ளே இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ளேயே வந்துட்டு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கில். பட் ஷெல்லிக்கு எப்போவுமே வந்து கீட்ஸ் மேலே ஒரு தனி விதமான மதிப்பு இருந்துச்சு, தோ ஹி வாஸ் அ ரைவல் அட் த டைம். ஷெல்லி பண்ண ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான் பயன்ஸ் லேமன் ஃபார் அடோனிஸ். ஸோ இந்த ஒர்க்கோடைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் அடோனைஸ் அப்படிங்கிற டைட்டில் அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே ஸ்பெல்லிங்கும் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கிற ஸ்பெல்லிங் வந்துட்டு ஷெல்லி கொடுத்த டைட்டிலில் இருக்காது. இந்த போம் பற்றின ஒரு குவிக் அண்ட் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். அடோனைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு போம் எழுதுறதுக்கும் அண்ட் கிரீக் மெத்தாலஜிலே இருக்கிற பயோன்ஸ் எழுதின லேமன் ஃபார் அடோனைஸ்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கிரீக் மித்தாலஜிலே இருக்கிற அடோனைஸை வந்துட்டு ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க. அவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்க அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வைல்ட் போர் வந்து கொண்டுடும். ஸோ இதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறது பார்த்திங்கன்னா யுரேனியா. யுரேனியா அப்படிங்கிறவங்க வந்துட்டு குவீன் ஆஃப் லவ் அண்ட் ஷீ இஸ் அ காடஸ் ஆல்சோ. அவங்கள அஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க வந்துட்டு ரொம்பவும் லவ் பண்ணுவாங்க அடோனைஸை. பட் அந்த டைமில் அவர் இறந்து போகிறத நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வருத்தம் தான் இப்போ ஷெல்லி மனசில் இருக்கு. ஸோ இன் திஸ் ஒர்க் அந்த அதில் இருக்கிற அந்த யுரேனியாவை கீட்ஸுக்கு மதர் கேரக்டராக மாற்றி அடோனைஸ் அப்படிங்கிற பேரை கொடுப்பாங்க. ஸோ யுரேனியாவுடைய வருத்தத்தை பார்க்குற ஜீயஸ், அதாவது காட் ஜீயஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அடோனைஸ்க்கு வந்துட்டு ஹீ கிவ்ஸ் த லைஃப் அகெயின், திரும்பவும் வந்து போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சான்ஸை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இங்கே ஷெல்லி எழுதின இந்த அடோனைஸ் மூலியமாக கீட்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஷெல்லி இந்த ஒர்க்கை எழுதுவாங்க. அவரோட புகழ் வந்து என்றைக்குமே நிலச்சிருக்கும், அவர் போயிட்டால் கூட அவர் எப்போவுமே வந்துட்டு எட்டர்னல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒர்க்கை வந்து அமைச்சிருப்பாங்க. ஜான் கீட்ஸ் பார்த்தீங்கன்னா டியூபர் க்ளோசிஸால் தான் இறந்து போயிருப்பாங்க. பட் ஷெல்லி வந்து அதை பற்றி தெரியாமல் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா ஜான் கீட்ஸோட ஒர்க்கு எல்லாமே லைக் என்டிமியோன் ஹைப்பீரியன் இது எல்லாத்தையும் வந்துட்டு எப்போவுமே ஒரு பேட் ரிவ்யூஸ் கொடுத்த இந்த குவார்ட்டர்லி ரிவ்யூ அப்படிங்கிற அந்த மேகசின் மேலே தான் வந்துட்டு ஷெல்லிக்கு அதிகமான கோவம் இருக்கும். ஸோ இவங்க தான் ரீசன் நினச்சிட்டு தான் வந்துட்டு இந்த அடோனைஸாயே எழுதுவாங்க. ஸோ அதில் எப்படி வைல்ட் போர் வந்துட்டு அடோனைஸை கொண்டுச்சோ அந்த மாதிரி இந்த ரிவ்யூவர்ஸ் தான் வந்துட்டு ஜான் கீட்ஸோட லைஃபை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே ஜான் கீட்ஸ் இறந்ததுக்கு மோன் பண்ணுறதுக்காக யாரை இவங்க கூப்பிடுவாங்கன்னா யுரேனியாவை கூப்பிடுவாங்க.
ஸோ ஸ்டான்ஸ் ஆஃப் 1 to 7 பார்த்தீங்கன்னா, ஷெல்லி வந்து யுரேனியாவை எப்படி கூப்பிடுறாங்க, எந்த மாதிரியெல்லாம் சொல்லி வந்துட்டு வரவழைக்கிறாங்க கீட்ஸ் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் 8 to 15 ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த யுரேனியா ஷெல்லியோடைய வார்த்தைகளை கேட்டு இறங்கி வந்ததையும் வந்து குறிப்பிடுறதாக தான் வந்து அமைச்சு எழுதியிருப்பாங்க. ஸ்டான்ஸ் ஆஃப் 15 to 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷெல்லி நேச்சரை வந்து ஜான் கீட்ஸுடைய டெத்துக்கு மோன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சு எழுதியிருப்பாங்க. ஜான் கீட்ஸ் வந்துட்டு நேச்சரை அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணி அவருடைய பொயிட்ரி ஒர்க்ஸில் எழுதியிருப்பாங்க. எஸ்பெஷலி ஸ்ப்ரிங் பற்றி நிறையவே வந்து சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸ்ப்ரிங் சீசனே வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு லைஃப் இருக்கிற ஒரு சீசன். ஸோ அந்த சீசனை வந்துட்டு இங்கே குறிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேச்சரை பாராட்டி எழுதின ஒரு பர்சன் இறந்து போயிட்டார். ஸோ அந்த நேச்சரே வந்து இப்போ ஜான் கீட்ஸ்க்காக மோன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டான்சஸை அமைச்சிருப்பாங்க. ஸ்டான்சஸ் 22 to 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யுரேனியா வந்து எப்படி கீட்ஸோட டெத் சேம்பருக்கு வந்தாங்கன்னோ, அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டாங்கன்னோ அவரோட இறப்புக்காக, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அமைச்சு எழுதியிருப்பாங்க. ஸ்டான்சஸ் 30 to 35 பார்த்தீங்கன்னா ஃபெலோ போயட்ஸ் எல்லாம் வந்து ஜான் கீட்ஸோட டெத்துக்காக எவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இங்கே ஃபெலோ போயட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரன், தாமஸ் மோர், ஷெல்லி, அஃப்கோர்ஸ் ஷெல்லி தான் இதை எழுதுகிறாங்க, அண்ட் லேஹெண்ட். லேஹெண்ட் வந்து இஸ் அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஃபார் போத் ஷெல்லி அண்ட் கீட்ஸ். இவரால் தான் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயே அறிமுகம் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்டான்சஸ் 36 and 37 பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிவ்யூ கிரிட்டிக் இஸ் பிளேம் ஃபார் கீட்ஸ் டெத். இந்த ஒரு குவார்ட்டர்லி ரிவ்யூ அப்படிங்கிற இந்த ரிவ்யூவர்ஸ் தான் வந்துட்டு மெயினாகவே வந்து ஜான் கீட்ஸோட டெத்துக்கு காரணம்னு ஷெல்லி நினைப்பாங்க. ஆக்சுவலாக ஷெல்லியோடைய இறப்புக்கு காரணம் டியூபர் க்ளோசிஸ் அப்படிங்கிறது லேட்டர் ஒன் தான் வந்துட்டு ஷெல்லிக்கு தெரிய வரும். ஸ்டான்சஸ் 38 to 46 த பொயட் நவ் அர்ஜஸ் இஸ் ரீடர்ஸ் நாட் டு வீப் எனி லாங்கர். இந்த ஸ்டான்சஸில் வந்து எப்படி அமைச்சிருப்பாங்கன்னு சொன்னால், ஸ்டார்டிங்கில் ஷெல்லிக்கு இருந்த அந்த ஒரு மன வருத்தமான விஷயம் இப்போ போய் ஒரு பாசிட்டிவ் நோட்டுக்கு வந்திருப்பாங்க. ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் வந்து கொண்டு வந்து எழுதியிருப்பாங்க இந்த லைன்ஸில். அதாவது ஜான் கீட்ஸ் வந்து இறந்து போயிட்டாலும் அவங்களோட புகழ் வந்துட்டு படிக்கிற ரீடர்ஸ்னால் எப்போவுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸ்டான்சஸ் 38 to 46 பார்த்தீங்கன்னா போயட் வந்து ரீடர்ஸ்க்கே சொல்கிற மாதிரி அமைச்சு எழுதியிருப்பாங்க. அதாவது யாரும் வந்து ஜான் கீட்ஸ் இறந்ததை நினச்சி வருத்தப்பட தேவையில்லை. இன்ஸ்டெட் வந்து அவருடைய புகழ் என்றைக்கும் நினச்சிருக்கணும்னா அவரோட ஒர்க் வந்து நம்ம படிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ அவர் எப்போவுமே வந்துட்டு எட்டர்னல் தான், அவருக்கு வந்து அழிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அமைச்சு எழுதியிருப்பாங்க. அண்ட் 47 to 52 பார்த்தீங்கன்னா எப்படி அமைச்சு எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி, எப்பவும் வந்துட்டு ஜான் கீட்ஸோடைய புகழ் வந்துட்டு இந்த ஸ்பேஸை தாண்டியும் மேலே இருக்குது, அவருடைய அந்த ஸ்பிரிட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இதனால் வந்து யாரும் எந்த வகையிலையும் வந்து வருத்தப்பட தேவையில்லைங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஷெல்லி ஸ்டான்சஸ் 53 to 55 பார்த்தீங்கன்னா ஷெல்லி வந்து அவங்களுக்கு லைஃப் மேலே எவ்வளோ வெறுப்பு இருக்குங்கிற மாதிரி அமைச்சு எழுதியிருப்பாங்க. ஹி வாஸ் நாட் ஹாப்பி வித் இஸ் லைஃப். ஸோ வந்து அவங்களுக்கு என்னென்னா ஜான் கீட்ஸ் வந்து இறந்தது ஒரு வகையில் வந்துட்டு இந்த ரிவ்யூவர்ஸ் கிட்டேருந்தெல்லாம் தப்பிச்சது மாதிரி தன்னோட லைஃப்பும் வந்து தப்பிச்சிரும் ஒன்ஸ் இப்போ வந்து இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அமைச்சு எழுதியிருப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் அபவுட் த போம் அடோனைஸ். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுனாலே நமக்கு போதும் PGTRB எக்ஸாமுக்கு. இதை தாண்டி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.